ஸோ வந்து போன கிளாஸில் வந்து இதில் நிறுத்தினோம் அப்படின்னா, அந்த இவன் ஷகாரன் வந்து இவளை கொண்டுட்டு தன் இந்த பழியை வந்து இவாளை வந்து அதை எடுத்துக்க சொல்லி கேட்குறான். இந்த சேட்டனையும் விட்டனையும் அவள் ரெண்டு பேரும் முடியாதுங்கிறா. அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த விட்டன் வந்து சொல்கிறான், திக் தவையவ அஸ்து, நீ கொடுக்குற பைசா எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறான். சாந்தம் பாப்பம் ஷகாரக ஹசதி சிரிக்கிறான். அதுக்கப்புறம் விட்டன் வந்து சொல்கிறான், அதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் நம்ம. விட்டஹா படிங்கோ. அப்ரீதிஹி பவது விமுச்சதாம் ஹி ஹாசஹ திக் பிரீதிம் பரிபவகாரி காரிகாம் காரிகாம் காமிகாம் காமிகாம் பரிபவகாரிகாம் அனாரியாம் மா பூ ச த்வயி மம சங்கதம் கதாசித் அவமானமா இருக்கு. அப்ரீதிர் பவது விமுச்சதாம் ஹி ஹாசஹ திக் பிரீதிம் பரிபவ காரிகாம் அனார்யாம் மாபூத்ச த்வயி மம சங்கதம் கதாச்சித் ஆச்சின்னம் தனுரிவ நிர்குணம் த்யஜாமி. ஸோ அப்ரீதிர் பவது விமுச்சதாம் ஹி ஹாசஹ, ஒன்று அவன் சரி ஷகாரஹ ஹசதி அப்படிங்கிறதோட முடித்தோம். ஸோ வந்து அதை பார்த்துட்டும் அவன் சொல்கிறான், அப்ரீதி ஹி ஹாசஹ விமுச்சதாம், உன்னுடைய இந்த சிரிப்பை வந்து விடு. என்ன இந்த கான்டெக்ஸ்டில் நீ சிரிக்கிறது எனக்கு நமே ரோச்சத்தை, எனக்கு வந்து விருப்பம் இல்லை. ந உங்ககிட்ட அப்ரீதிஹி பவது, மேலும் வந்து உங்ககிட்ட இனிமே வந்து ஒரு பிரேம பாவம் ஒரு ஒரு மித்ரதா பாவத்தோட நான் இனிமே இருக்க போறது இல்லை. அப்ரீதி இதுதான், உங்ககிட்ட வந்து ஒரு பிரீத்திய சுபாவத்தோட இனிமே நான் வந்து டீல் பண்ண போறது இல்லை. ஓகே, ஸோ அப்ரீதிர் பவது, உங்ககிட்ட வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே நான் வந்து விட்டுடுறேன், இனிமே வந்து சத்ருத்வம் தான் உன்னோட. மேலும் என்ன ஹாசகா விமுச்சதான், இந்த வந்து அதாவது ஒரு இந்த நான் கான்டெக்ஸ்டுவலி சிரிக்காத, இங்கே வந்து சிரிப்புங்கிறது தேவையே இல்லை இந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறான், திக் பிரீத்திம் பரிபவ காரிகாம் அனார்யாம். ஸோ வந்து உன்னுடைய பரிபவ காரிகாம் அப்படின்னா அனாதரம், அதை செய்யக்கூடிய. அதுக்கப்புறம் திக் பிரீத்திம், உங்ககிட்ட வச்சுட்டு இருக்கிற அந்த பிரீத்தியே திக்கு, இத்தனை நாளாக வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்டாக உங்ககிட்ட இருந்தேன் பாரு, அந்த அதுக்கு திக் அப்படிங்கிறான். அந்த பிரீத்திம் அந்த மித்ரதாக்கு வந்து திக்கு, அது எப்படி இருக்குன்னா அனார்யாம் ரொம்ப தூஷிதாம், அப்படி இருக்கிற அதுக்கு திக்கு. மேலும் மா பூச்ச துவை மம சங்கதம் கதாச்சித்து, இனிமே உன்னோட நான் ஒரு ஒரு சங்கதம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு சேர்க்கையோ உன்னோட இனிமே நான் இருக்கிறதுங்கிறது இனிமே சாத்தியமே கிடையாது. நான் எது மாதிரி விட போகிறேன் அப்படின்னா ஆச்சின்னம் தனுரிவ நிர்குணம் தியஜாமி, எப்படி வந்து ஒரு தனுஷ ஒரு வில்லா ஒரு வில்லானது உடஞ்சி போச்சு, ப்ளஸ் அதில் நிர்குணம், நிர்குணம்னா குணம்னா அந்த நான் அந்த கயர் இருக்கு இல்லையா, அது அப்படி இருக்கிற ஒரு வில்லு எப்படி வந்து விடப்படுமோ, எப்படி நான் அப்படி ஒரு வில்லு என்கிட்ட இருந்தால் நான் எப்படி விடுவேனோ அதே மாதிரி நீ வந்து நிர்குணக குணரகிதக நற்குணமே இல்லாத ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒன்றை நான் தேஜாமி. புரியுதா? நானா இருக்கு இல்லையா? ஆ சொல்லுங்க. ஸோ வந்து என்ன அப்படின்னா இந்த ஏன் வந்து அப்ரீதி அப்படின்னா உங்ககிட்ட வச்சிருந்துருக்கிற அந்த பிரீத்தி அந்த மித்ரதாங்கிறதே வந்து எனக்கு ஒரு அவமானமாக இருக்குது. இவனோட போய் நான் அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருந்தேனே, ஒரு ஸ்திரீயை போய் கொண்டுட்டானே அப்படின்னு வருத்தப்படுறான். ஸோ அதனால் இனிமேல் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை, இன்னியோட உனக்கு வந்து ஸ்நான பிராப்திங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரியா? மேலும் படிங்கோ. கோவப்படாத, இங்க இருக்க இந்த நளின்யாம் வந்து இந்த பாண்ட் இருக்கு பாரு, அதுல வந்து நம்ம ரெண்டு பேரும் விளையாடிக்கலாம் உள்ள போய். நிர்குணம் தனுரிவ நிர்குணம் யா, இங்க உப்ப இங்க எதுவும் போடல, பட் உப்புமா சொல்லிக்கோங்க யா. அண்டு காவியலிங்கம் கூட சொல்லலாம். இதுல வந்து உப்புமா
உபமாவை விட உபனாம் உபமான்னு சொல்கிறது பிரசித்தியான வார்த்தை இல்லைன்னுங்கிறதுனால வேண்டாம். இங்கே வந்து நீங்கள் காவியலிங்கம் சொல்லிக்கலாம். அப்ரீத்திகி, அந்த பிரீத்தி அபாவம்ங்கிறது இருக்கு பாரு, அந்த சத்ருத்வம் அதுவே இருக்கட்டும். ஏன் அதுக்கு இருக்கணும்னா, உங்ககிட்ட அந்த பிரீத்தின்னு நான் வச்சுட்டேன்னா அது வந்து பரிபவ காரிகாம் தான். அந்த பிரீத்திங்கிறது எனக்கு வந்து ஒரு அநாதரத்தை கொடுக்கறது தான் அது, புரியுறதா? அந்த 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 பிரீத்திங்கிறது ஒரு துஷ்டத்தாவோட இருக்கிற ஒரு பிரீத்தி. ஸோ அதனால் வந்து தேவையே இல்லை, அது வந்து வச்சுக்க வேண்டான்ற விதத்தில் காவியலிங்கம் சொல்லிக்கலாம். சரியா? ஓகே. படிங்க. அக்ஷிதிருஷ்டம். ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாதாரணமாக இருக்கும்போதே நீ வந்து இந்த மாதிரி கொலைகளை எதுவும் பண்ணாத தருணத்திலேயே உன்னோட நான் இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பேரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கே ஒரு பேர் கிடையாது. உன்னோட சம்சர்க்கஜாகா தோஷ குணாகா பவந்திங்கிற மாதிரி உன்னோட நான் வந்து சேர்ந்து இருக்கிறதுல நார்மலாக இருக்கிற நாட்கள்லேயே எனக்கு வந்து கெட்ட பேர் தான். இப்போ நீ வந்து இந்த மாதிரி கொலையும் ஒன்று பண்ணிட்ட, ஸோ இனிமே நான் உன்னோட இருக்கிறதுங்கிறது எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறான். அதுதான் இங்கே சொல்கிறான். அபதிதமபி தாவத்து சேவமானம் பவந்தம், பவந்தம் பவந்தம் அபதிதமபி சேவமானம். நீ வந்து ஒரு டைமில் ஒரு இந்த மாதிரி கொலை எதுவும் பண்ணாத தருணத்திலே அபதிதம்னா, அப்போ நீ வந்து விழலை, கீழே விழலைனா உனக்கு ஒரு ஃபால் இல்லை, ஒரு மட்டமான ஸ்திதியில் நீ இல்லாத தருணத்திலேயே, பதிதமிவ ஜனோயம் மன்யதே மாம் அனாரியம், என்னை வந்து நீ கீழே விழுந்து நீ வந்து ஒரு கெட்ட காரியம் பண்ணவன், அந்த சகாரனோட போய் இந்த விட்டன் சுத்தின் இருக்கானேன்னு எனக்கு வந்து ஒரு ஒரு அனாரியம்னா ஒரு தூஷிதம், ஒரு 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 கெட்ட பேர் எனக்கு ஏற்கனவே இருந்தது. சரியா? இப்போ கதமகம் அனுயாயாம் துவாம் ஹதஸ்திரீகம் ஏனம், ஏனம் இந்த முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கானே இந்த சகாரம், இவனை கதமகம் அனுயாயாம், ஒன்ன நான் வந்து துவாம், ஒன்ன வந்து நான் ஏனம் துவாம், இந்த எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிற இந்த சகாரன் அவன் எப்படி அப்படின்னா, ஹதஸ்திரீகம், ஒரு ஸ்திரீயை வந்து கொன்னவன். சரியா? ஒரு ஸ்திரீயை கொன்னவன் என் எதிர்க்க நிக்கிறான், அவனை வந்து நான் கதமகம் அனுயாயாம், நான் எப்படி வந்து அவனை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயின்னு இருப்பேன், அவனோட இனிமே நான் வந்து எப்படி வந்து இருக்க போறேன் இருப்பேன். புனரப்பி நகரஸ்திரீ சங்கீதார்த்த அக்ஷிதிருஷ்டம், இன்னும் ஸ்திரீகள் வந்து உன்னை பார்க்குற பார்வையே எப்படி இருக்க போறது அப்படின்னா, அர்த்தாட்சி திருஷ்டம்னா ஒரு கண்ணை வந்து பாதி மூடிக்கிறான்னு அர்த்தம், மூடிக்கிறான்னா கண்ணை சுருக்கிட்டு பார்க்கறான், கேவலமா ஒரு லுக்கு, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி இருக்கிற நல்ல நாள்லே வந்து உன்னோட நான், நீ தப்பு பண்ணாத காலத்திலே உன் மேல எந்த பழியும் வராத காலத்திலே நான் உன்னோட இருக்கேங்கிறத மக்கள் வந்து எனக்கு வந்து ஒரு தூஷணா தான், அது ஒரு பூஷணம் இல்லை உன்னோட இருக்கிறது. ஆனா இப்ப வந்து நீ தப்பு வேற பண்ணிட்ட, கொலை வேற பண்ணிட்ட, ஸோ இனிமே வந்து நான் எப்படி இருக்கிறது உன்னோட அப்படிங்கிறான். இது வந்து கிளியர் காவல் காவியலிங்கம் எக்ஸ்பிளைன் பண்றார் ஒன்னு முன்னத்துக்கும். சரியா? காமாட்சி கிளியரா இருக்கா? அந்த ஸ்திரீகளுக்கு என்ன அப்படின்னா, இவன் வந்து வசந்த சேனாவை கொண்டுட்டான், ஒரு ஸ்திரீய ஹனனம் பண்ணியிருக்கான், இவன் நம்மளையும் கொல்வான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அவனை பார்க்கும்போதெல்லாம், இல்லையா? அந்த மாதிரி ஒரு சங்கா, ஒரு சந்தேகம் அவளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இவன் எப்போ அந்த சைட்ல வந்தாலும்
அந்த நகர ஸ்திரீகள், அந்த நகரத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு சங்கா, ஒரு சந்தேகம். என்ன மாதிரி சங்கா? இந்த மாதிரி வசந்த சேனாவை கொன்னவன் இவன், நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் கொல்வான் அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இவனை பார்ப்பான். அதனால் அவளுடைய அந்த பார்வை, அந்த கண்ணானது இவனை பார்க்கும்போது சுருங்கும். அப்படின்னா ஒரு ஐயோ ஒரு அருவருப்பாக ஒரு லுக்கு. வந்துட்டான் பார், வந்துட்டான் பார் இவன் அப்படின்னு. ம், அதான் சரியா மேல படிங்க. ச கருணம் வசந்த சேனே அன்யஸ்யாமபி ஜாதௌ மா வேஷ்யா பூஹு த்வம் ஹி சுந்தரி சாரித்ய குண சம்பன்னே ஜாயேதா விமலே குலே. ஸோ வந்து நீ வந்து இன்னொரு ஒரு ஜன்மா, அந்யாசாமபி ஜாத்தவ், ஜாத்தவ்னா இந்த இடத்துல ஜாத்திய சொல்லலை, ஜன்மா சொல்கிறான், ஜன்மனின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு ஜன்மா, அடுத்த ஜென்மான்னு உனக்கு ஒன்று வந்ததுன்னா அப்போ வந்து ஹே சுந்தரி, சுந்தரமாக இருக்க அழகாக இருக்கிறவளே, மா வேஷ்யா பூஹூத்வம், வேஷ்யா ஜாதியில் பிறந்துவிடாத, சாரித்ரிய குண சம்பன்னே, ஏன்னா வந்து உன்னை வந்து நல்ல சாரித்திரியம், நல்ல சத்து கேரக்டரோடு இருக்கிற நீ விமலே குலே ஜாயேதா, நீ நல்ல வந்து நல்ல குலத்தில் பிறந்துக்கோமா அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு அவ்வளோ வருத்தம். இப்படிப்பட்ட ஒரு நற்குணங்கள் உள்ள அந்த வசந்த சேனா இந்த மாதிரி ஒரு கணிகாஸ்திரியாக பிறந்துட்டாளேன்னு ரொம்ப வருத்தப்படுறான் விட்டன். ஸோ அடுத்த ஜென்மாவிலான உனக்கு வந்து நல்ல குலத்தில் பிறந்துக்கோ அப்படிங்கிறான். புரியுதா? படிங்கோ, படி. சகாரா. மதியே புஷ்கர புஷ்ப கரண்டக ஜீர்ணோத்யானே வசந்த சேனாம் மாரயித்வா கஸ்மின் பலாயசே ஏஹி மம ஆவுத்தஸ்ய அக்ரதஹ வ்யவஹாரம் தேஹி. ஸோ வந்து இவன் தான் ஆஸ் யூஷுவல் இவனோட பிளான் வந்து அப்படியே மாத்திட்டான். மதியே புஷ்பகரண்டக ஜீர்ணோத்யானே, என்னுடைய இந்த உத்தியானத்தில் வசந்த சேனையை கொண்டுட்டு, வசந்த சேனாம் மறைத்துவா கஸ்மின் பலாயசே, எங்கே ஓடி போற நீ, இரு ஏஹி மம ஆவு ஆவுத்தஸ்ய அக்ரதா விவகாரம் தேஹி. வா ஆவுத்தகா அப்படின்னா என்னுடைய பிரதரின்லா, ராஜா அவன் தானே இல்லையா, அவன்கிட்ட அவன் முன்னாடி விவகாரம் தேஹி, நான் வந்து ஒரு 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 ஐ எம் கோயிங் டு லார்ஜ் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ, இது தாரயதி, அவனை பிடிச்சிக்கிறான் விட்டன. மேலும் படி. விடஹ ஆஹா திஷ்ட ஜால்ம கட்கமாகர்ஷதி. திஷ்ட ஜால்ம, ஜால்மனா வில்லன்ங்கிற மாதிரி போட்டிருக்கான். திஷ்ட ஜால்ம இதி கட்கம் ஆகர்ஷதி, தன்னுடைய இதை எடுக்கிறான், சுவாடை எடுக்கிறான். தன்னுடைய ஸ்வாட எடுக்கிறான் விட்டன். தனக்கு பயம் வந்துருத்து, அவன் பயந்துட்டோ என்ன என்ன பார்த்து பயந்துட்டியா போ அப்படிங்கிறான். யுக்தம் அவஸ்தாது பவது யத்ர ஆரிய சர்வீலக சந்தனக பிரபிருதய சந்தி தத்ர கச்சாமி. தனக்குள்ள சொல்லிக்கிறான் இவன் என்ன யுக்தம் அவஸ்தாத்தும், இங்க இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் யுக்தம், அவஸ்தாத்தும்னா இங்க இங்க நின்று இருக்கிறது இட் இஸ் நாட் யுக்தம். பவது ஆரிய எத்திர ஆரிய சர்வீலக சந்தனக பிரபுத்தைய சந்தி தத்திர கச்சாமி, எங்க வந்து ஆரியன் சர்வீலகனும் சந்தனக்கனும் இருக்கானோ அங்க போறேன், அவ கிட்ட நான் போயிடுறேன். சர்வீலகன் சந்தனக்கன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சந்தனக்கன் தான் அந்த ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆனா, சர்வீலகன் தான் நம்ம திருட. அவனை பார்த்து கேக்குறான், நீ வந்து நிதனம் கச்ச, நீ பைசா இல்லாம போன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு ஸ்தாவரக்கனை பார்த்து சொல்றான், நான் என்ன நல்லா நல்ல காரியத்தை பண்ணிட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான், நான் எவ்வளவு ஒரு பராக்கிரமான ஒரு செயலை செஞ்சிருக்கேன், நான் என்ன எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு கேக்குறான். சேட்டா பட்டக மகத் அகாரியம் கிருதம்,
ரொம்ப தப்பான காரியம் உன்னால் செய்யப்பட்டது, மகத் அகாரியம் கிருதம். இது கூட இஆர்சி வரலாம், மார்க் பண்ணிக்கோங்க. அரே யாவத்யாம் வேலாயாம் அலங்கரோமி தாவதீம் வேலாம் மம அன்யதா தவ. எவ்வளோ எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. அரே சேட்டா கிம் பனசி அகாரியம் கிருத்தம் இத்தி, நான் என்ன அகாரியத்தை தப்பான காரியத்தை பண்ணிட்டேன். பவது ஏவன் தாவத், இருக்கட்டும், நீ என்ன பண்ணு, நானாபரணானி ஆபரணானி அவதாரிய, தன்னோட உடம்புல போட்டுருக்கிற ஆபரணங்கள் எல்லாத்தையும் கைட்டிட்டோ, கிரகாண இமம் அலங்காரம் மயா தாவத் தத்தம், என்னால் தரப்பட்ட இந்த அலங்காரங்களை இந்த ஆபரணங்களை வாங்கிக்கோ. யாவத்தியாம் வேலாயாம் அலங்கரோமி தாவத்தையும் வேலாம் மம அந்நதா தவ, நான் எப்பப்பெல்லாம் இதை அந்த இந்த ஆர்னமெண்ட்ஸை போட்டுக்கணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் இது இந்த அலங்காரங்கள் என்னோடது, நான் எப்பெல்லாம் இதை கைட்டி வச்சுக்கிறேனோ கேட்டு வச்சு விட்றேனோ அப்பெல்லாம் இது உன்னோடது அப்படிங்கிறான். திருப்பி அவனுக்கு ஒரு பிரைபு. இவைகள் எல்லாமே வந்து உன்கிட்ட தான் வந்து, இட்ஸ் குட் ஆன் யூ, நான் என்ன பண்ண போறேன் இவைகளை வச்சுட்டு அப்படிங்கிறோம். ஆமா உங்களிடத்துலதான் இது அழகா இருக்கும். கிம் மம ஏதைஹி, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறோம். ஏதவ் காவவ் கிரகித்வா மதியாயாம் பிராசாத பாலாக்ர பிரதோலிகாயாம் திஷ்ட யாவதாம் ஆகச்சாம். ஸோ நீ போ, இந்த ரெண்டு மாடுகள் இருக்கே அந்த கார்ட்டு அதையும் ஓட்டிண்டு பிராசாதம் என்னுடைய மாளிகையினுடைய பாலாகிரம் அப்படின்னா புதுசாக நிர்மாணிக்கப்பட்ட ஒரு அதில் வந்து ஒரு ஒரு ஹையர் அக்ர பிரதோலிக்கானா ஒரு ஹையர் ஃப்ளோர் மாதிரி அங்கே போய் நில்லு, யாவதாகம் ஆகச்சாமி, அது கூட நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறோம். யாருமே இல்ல, அங்க சகாரன் மாத்திரம் தான் இருக்கான். பிரதோலிகாயாம் மந்திரோ ரக்ஷிதோ பவதி கச்சாமி அதவா பஸ்யாமி தாவதேனாம் கிம் ஏஷா மிருதா அதவா புனரபி மாரயிஷ்யாத் அவலோக்ய கதம் சுமிருதா பவது ஏதேன பிராவாரகேன பிரச்சாதயாகினா அதவா நாமாங்கிதா ஏஷா தத் கோபி ஆரியபுருஷா பிரத்யபிஜானாதி பவது ஏதேன வாதாலி புஞ்சிதேன சுஷ்க வர்ணபுடேன பிரச்சாதயாம் ததா கிருத்வா விசிந்திய பவது ஏவம் தாவத் சாம்ப்ரதம் அதிகரணம் தத்வா வ்யவஹாரம் லேகயாமி யதா அர்த்தஸ்ய காரணாத் சார்த்தவாஹ சாருதத்தேன மதியம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் பிரவேசிய இதோட நிறுத்திக்கோ, ஏன்னா அவனோட ஒன்றும் கண்டினியூ ஆகுது, இதை படிச்சுட்டு அப்புறம் மேலே படிக்கலாம். ஸோ வந்து இப்போ என்ன, இப்போ வந்து அங்கேயிருந்து ஆளாம் கிளம்பியாச்சு, சகாரன் வந்து பிளான் பண்ணுறான் என்ன அப்படின்னா, ஆத்ம பரித்ராணே பாவகா கதக அதர்ஷனம், பாவகங்கிறது இங்கே விட்டன், தன்னை காப்பாற்றிக்கணுங்கிறதுனால அதர்ஷனம் இங்கேருந்து ஓடி போயிட்டான் விட்டன். நெக்ஸ்ட்டு சேட்டமபி பிராசாத பாலாகிர பிரதோலிகாயாம் நிகட பூரித்தம் கிருத்துவா ஸ்தாபயிஷ்யாமி, சேட்டனை நான் என்ன பண்ண போறேன், அந்த பிராசாத பாலாகிர பிரதோலிகா அங்கே அவளை அவனை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல அது வந்து ஒரு பிராசாதம்னா மாளிகை, பாலாகிரம் அப்படின்னா புதுசாக கட்டப்பட்ட ஒரு பிரதோலிகானா ஒரு ஹையர் லெவலில் இருக்கிற மாதிரி ஹையர் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்க, அதில் நிகட பூரித்தம் கிருத்துவா ஸ்தாபயிஷ்யாமி, அவனை செயினை போட்டு கட்டி அவனை அங்கேயே வச்சுடுவேன். ஏவம் மந்திரா ரக்ஷிதா பவதி, மந்திரஹானா இந்த இடத்துல என்னோட ரகசியம், என்னோட ரகசியமானது இவ்வாறாக, ஏன்னா நான் இவளை கொண்டுட்டேங்கிறது ரெண்டு பேருக்கு தான் தெரியும், ஒன்று விட்டன் இன்னொன்று சேட்டன், விட்டன் போயாச்சு,
சேட்டனை வந்து நான் இந்த மாதிரி பண்ணிடுவேன், தத் கச்சாமி, ஸோ நான் போகிறேன், அதுவா பஷ்யாமி தாவது ஏனாம், இவளை செக் பண்ணிக்கிறேன், ஏனாம் வசந்த சேனாம் பஷ்யாமி என்ன அப்படின்னா, கிம் ஏஷா மிருதா அதுவா புனரபி மாரேஷ்யாமி, இவள் செத்து போயிட்டாளா இல்லைன்னா மயக்கஸ்தியில் இருக்காளா, அப்படி செத்து போகல அப்படின்னா திருப்பி அடு கொன்னுடுறேன் அப்படிங்கிறான். கதம் சுமிருதா நன்னா போயிட்டாளே, பவது ஏதேன பிராவாரகேன பிரச்சாதயாமி ஏனாம், ஸோ இந்த பிராவாரகம் இந்த துணி இருக்கு பார், இதால் இவளை போட்டு மூடிடுறேன் அப்படிங்கிறான். அதுவா நாமாங்கிதம் நாமாங்கிதா ஏஷக தத் கோபி ஆரிய புருஷா பிரதி பிரத்யபிஜானாதி, ஸோ அதில் வந்து நாமாங்கிதம் இவனுடைய பெயர் பொருத்தின பிராவாரகமோ என்னமோ, அதில் வந்து ஆர் வசந்தசேனா பெயர் பொருத்தியோ, அது அது வந்து சிம்பிளாக அந்த பிராவாரகம் வந்து நாமாங்கிதம்னு போட்டிருக்கா, அது யாரோட நாமன்னு தெரியல. ஸோ நாமாங்கிதமாக இருக்கு இந்த பிராவாரகம், யாரா ஒரு ஆரிய புருஷன்னா யாரோ ஒரு நல்லவன் விஷயம் தெரிஞ்சவன் இதை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிடுவான் இது யாருன்னுட்டோ. பவது இருக்கட்டும், ஏதேன வாத்தாலி புஞ்சித்தேன சுஷ்க பர்ணப்புட்டேன பிரச்சாதயாமி, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வாத்தாலி புஞ்சித்தேன அப்படின்னா வாத்தம்னா காத்து, காத்து அந்த அந்த கஸ்ட் ஆஃப் விண்ட் இருக்கு பாரு, அதனால புஞ்சித்தம்னா சேர்க்கப்பட்ட அந்த இது இருக்கு பாரு, சுஷ்க பர்ணப்புட்டம், சுஷ்கம்னா காஞ்ச, பர்ணம்னா இலை, காஞ்ச இலை, அதனுடைய ஒரு புட்டம்னா ஹீப்பு, ஹீப் ஆஃப் அந்த ட்ரைட் லீவ்ஸ் இருக்கு பாரு, அதை வச்சு நான் இவளை வந்து பிரச்சாதயாமி கவர் பண்ணிடுறேன். ஸோ அவள் படுத்துட்டுருக்கா, அவள் மேலே வந்து பூரா வந்து காஞ்ச இலையை போட்டு மூடிடுறேன் அப்படின்னு. பவது இருக்கட்டும், ஏவம் தாவது சாம்பிரதம் அதிகரணம் கத்வா விவகாரம் லேகையாமி, அதிகரணம்னா கோர்ட்டு, இப்போ வந்து சாம்பிரதம் இப்பொழுது அதிகரணம் கத்வா அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு விவகாரம் லேகையாமி, ஐ வில் ஃபைல் அ கேஸ் என்ன அப்படின்னா, யதா ஆரியஸ்ய காரணாத் சார்த்தவாக சாருதத் அர்த்தஸ்ய காரணாத் சார்த்தவாக சாருதத்தேன மதியம் புஷ்பகரண்டகம் ஜீர்ணோத்யானம் பிரவேசிய வசந்தசேனா வியாபாதிதா இது, அர்த்தத்துக்கோசரம் பைசாக்கோசரம் இவளுடைய நகைகளுக்கோசரம் இந்த சார்த்தவாகனா இருக்கானே இந்த சாருதத்தன் என்னுடைய புஷ்பகரண்டகத்தில் இந்த வசந்தசேனாவை கொன்னுட்டான் அப்படின்னு நான் ஒரு கேஸை போட போகிறேன். புரியுறதா? இதுதான் வந்து அங்கே அவளுடைய அக்ஷிஸ்பந்தனம் ஆச்சே பிரவகனம் எழுது ஏறும்போது இந்த மாதிரி ஒன்று ஒரு விபத்து வருதுன்னு அவளுக்கு தெரியல, அவள் வந்து சந்தோஷமாக சாருதத்தனை மீட் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு வரா, இவ்வளோ பெரிய ஒரு கலாமிட்டி இஸ் கோயிங் டு ஃபால் ஆன் ஹருங்கிறது தெரியல. சரியா? ப்ராபப்ளி அவன் வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் விட்டன் ஹி பிகம்ஸ் அ மக்கு போல இருக்கு, சில பேர்லாம் வந்து புத்திசாலிகளோட இருந்தோன்னா தன்னை மக்கா ஃபீல் பண்ணுவாள். சாருதத்த விநாசாய கரோமி கபடம் கபடம் நவம் நகரியாம் விசுத்தாயாம் பசுகாதமிவ தாருணம். சோ சாருதத்த விநாசாய கரோமி கபடம் நவம், அது எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, எப்படி ஒரு விசுத்தாயாம் நகர்யாம் ரொம்ப பியூராக ஒரு நல்ல ஒரு சிட்டியில் தாருணம் பசுகாத்தம் இவ, ஒரு ஒரு பசு ஒரு பயங்கர தாருணம்னா பயங்கரம், பயங்கரமான ஒரு பசுவை காத்தம், ஒரு மாட்டை வந்து கொல்றது வந்து எப்படி ஒரு பயங்கரமான ஒரு செயலோ அந்த மாதிரி சாருதத்த விநாசாய கபட்டம் நவம் கட்டம் கபட்டம் கரோமி, ஒரு புதுசாக ஒரு கபட்டத்தை நான் பண்ண போகிறேன். ஸோ ஆக மொத்தம் இவன் வந்து அங்கீகாரம் பண்ணின்றான் அந்த சாருதத்தன்கிறவன் நல்லவன் விட்டு. புரியுதா? மேல படி. எங்க இருக்க? பவது இல்ல இந்த பிராகிருதம் சம்ஸ்கிருதம் பவது கச்சாமி இதி நிஷ்கிரம திருஷ்டுவா சபயம் அவிதமாதிக்கே ஏன ஏன கச்சாமி மார்கேண தேனைவ ஏஷ துஷ்ட ஸ்ரமணதஹ கிரஹீத காஷாயோதகம் சீவரம் கிரஹீத்வா ஆகச்சதி ஏஷ மயா நாசாம் சித்வா வாஹிதஹ வாஹிதஹ கிருதவைரஹ கதாபி மாம் பிரேக்ஷ்ய ஏதேன மாரிதா இதி பிரகாசயிஷ்யதி தத் கதம் கச்சாமி அவலோக்ய ஏதத் அர்த்தபதிதம் பிராகாரகண்டம் உல்லங்கிய கச்சாமி. ஸோ பவது அது வரைக்கும் படிச்சுட்டு இல்லையா, அர்த்தபதிதம் பிராகார கண்டகம் உள்ளங்கே கச்சாமி, அது வரைக்கும் தானே படிச்ச? ஆமா. ஸோ ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே பவது கச்சாமி, சரி நான் போய் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு போகிறேன். இது நிஷ்கிரமிய திருஷ்டுவா சபயம்,
அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பின உடனே யாரையோ பார்த்துட்டு ஒரு பயம் வருது. அவித மாதிகே அப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சர்ப்ரைஸு வித் ஃபியர் அந்த மாதிரி இருக்கு. யாரை பார்க்கும்போது அப்படின்னா, அங்கே வந்து அந்த ஸ்ரமணக்கன் வரான், அந்த புத்திஸ்ட் மாங்க் இருக்கானே அவன் வரான். ஏன ஏன கச்சாமி மார்கேன, அதாவது அந்த அவித மாதிகேங்கிறது அவனுக்கு ஒரு அப்ஜெக்டிவ், அவனை சம்போதனமாக கூப்பிடுறான். இவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்குது, எனக்கு ஒரு பயமாகவும் இருக்குது. ஏன ஏன கச்சாமி மார்கேன, எந்தெந்த மார்க்கத்தில் நான் போகிறேனோ, தேனைவ ஏஷ துஷ்டஸ்ரமணக்கா கிரகீத காஷாய உதகம் தீவிரம் கிரகித்வா ஆகச்சதி. நான் எங்கெங்கெல்லாம் போகிறேனோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த துஷ்டஸ்ரமணக்கன் இருக்கான, இந்த புத்திஸ்ட் துஷ்டமான இந்த மாங்க்கு, அங்கே வந்து கிரகீத காஷாய உதகம், அவனுடைய ரெட்டு துணி அது வந்து நனைஞ்சது, அதில் தண்ணியோட ஈரமாக இருக்கிற அந்த சீவரம், அந்த கிளாத்து, அதை எடுத்துன்னு வந்துடுறான். முன்னாடி ஒரு தருணத்தில் ஏஷாமையா நாசாம் சித்வா வாகிதக, அதாவது நான் துரத்தி விட்டேன் அவனை, அவனுடைய மூக்கை கட் பண்ணி நான் துரத்தி விட்டுட்டேன், மூக்கில் அடித்தானோ ஏதோ, அதனால் கிருத வைரக, இப்போ வந்து என் மேலே வந்து இவனுக்கு ஒரு வைரபாவம் இருக்கும், ஒரு 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 எனிமிட்டி இருக்கும். அதை வந்து கதாபி மாம் பிரேக்ஷிய ஏதேன மாறிதா இது பிரகாஷ விசேஷி. ஸோ வந்து நான் ஏற்கனவே இவனை அடித்ததுனால இவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே என்கிட்ட ஒரு வைரி சுவாவத்தோடு இருப்பான். அதனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, என்னை பார்த்துட்டும் இவன் தான் வசந்த சேனாவை கொண்டுட்டான் அப்படின்னுட்டு ஹி வில் டிஸ்க்ளோஸ் த சீக்ரெட் அப்படிங்கிறான். அதனால் தத் கதம் கச்சாமி, எப்படி போவேன், பவது ஏதத் அர்த்தபதிதம் பிராகாரகண்டம் உள்ளங்கிய கச்சாமி. சரி, இங்கே வந்து ஒரு பாதி விழுந்திருக்கு ஒரு செவரு, அந்த செவரில் நான் தாண்டி போயிடுறேன் இங்கேருந்து அப்படிங்கிறான். புரியுறதா? படி நெக்ஸ்ட். ஏஷோஸ்மி த்வரித த்வரிதோ த்வரித த்வரிதோ லங்கா நகர்யாம் ககனே கச்சன் பூபியாம் பாதாலே ஹனுமத் சிகரே இவ மகேந்திர. ஸோ இவன் தன்னையே தான் வந்து ஹனுமான் வந்து மகேந்திர பர்வதத்தை தாண்டினாரே அந்த மாதிரி இவன் இந்த உடஞ்ச செவரை தாண்டறத கம்பேர் பண்ணிக்கிறது. ஏஷோஸ்மி த்வரித துவரிதா வேக வேகமா லங்கா நகர்யாம் ககனே கச்சன், லங்கா அதாவது லங்கா நகரீம் ககனேன கச்சன்னு வரணும். இங்கே வந்து ககனே கச்சன்னு வருது, லங்கா நகரியில் ஆகாசத்தில் போய் கொண்டுன்னு, ஆகாச மார்க்கேன தானே போனார் அவர். ஸோ ககனேன கச்சன்னு வரணும். ஸோ வந்து அப்படி இருக்கிற அப்படி போயிண்டு பூமியாம் பார்த்தாலே ஹனுமன் சிக்கரே இவ மகேந்திர, மகேந்திர சிக்கரே இவ ஹனுமான்னு சொல்லணும். அவன் எப்படி மகேந்திர பர்வத்தத்தை இந்த இவர் வந்து தாண்டினாரோ, ஹனுமான் தாண்டினாரோ, அந்த மாதிரி நான் இதை தாண்டுறேங்கிறான். அதுக்கு வந்து மாத்தி சொல்றான் அவன். புரியுறதா? மேலபடி இங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ நெக்ஸ்ட். அங்க வந்துட்டோம், அந்த 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 கர்ட்டன் வந்து டாஸ் ஆறுது. பிரக்ஷாலிதம் ஏதன்மயா சீவர கண்டம் 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 தானே சீவர கண்டம் இன்னு கலு சாகாயாம் சோஷயிஷ்யாமி இஹ வானராக விலும்பந்தி இன்னு கலு பிரம்யாம் பூமியாம் தூலி தோஷம் பூமியாம் பூமியாம் இன்னு கலு பூமியாம் தூலி தோஷோ பவதி புத்திர பிரசாரிய சோஷயிஷ்யாமி திருஷ்ட்வா பவது இஹ வாதாலி புஞ்சிதே சுஷ்க பத்ர சஞ்சயே பிரசாரயிஷ்யாமி ததா கிருத்வா நமோ புத்தாய இதி உபவிஷத் பவது தர்ம 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 அக்ஷராணி தர்மாக்ஷராணி தர்மாக்ஷராணி உதாஹராமி பஞ்சகண ஜேன மாலிதா இத்தியாதி பூர்வோக்தம் பட்டதி. ஏற்கனவே ஒரு சொன்ன மந்திரத்தை சொல்றான், ஸ்லோகத்தை. அதவா அலம் மமைதேன ஸ்வர்கேன யாவத் தஸ்யாஹ வசந்த சேனாயாஹ புத்தோபாசிகாயாஹ பிரத்யுபகாரம் ந கரோமி தயா தசானாம் சுவர்ணகானாம் கிருதே தூதகாராபியாம் நிஷ்கிரீதஹ ததப்ரபிருதி தயா கிரீதமிவ ஆத்மானம் அவகச்சாமி இந்த பிக்ஷு வரான், இந்த புத்திஸ்ட் மாங்க் வரான், யார் இவன் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கோங்க, ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அங்கத்துல படிச்சோம், சம்வாக கண்ணு
ஒரு தியூதகரக ஞாபகம் இருக்கா, அந்த துர்துரக மாதுரக அவனோட கோவிலில் போய் சிலைய மாதிரி நின்றுப்பான், ஞாபகம் இருக்கா மாமா? ஆ, அந்த சம்வாககன் இவ வீட்டுக்கு அடைக்கலமாக வரான், வசந்த சேனா வீட்டுக்கு, ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் அவன் வந்து லேட்டராக வந்து புத்திஸ்டாக கன்வெர்ட் ஆகிடுறான், பௌத்த சன்னியாசியாக ஆகிடுறான். அவனை தான் வந்து அந்த கர்ணபூரகன் வசந்த சேனாவோட சேவகன் வந்து யானைக்கிட்டேருந்து காப்பாற்றுறான், ஞாபகம் இருக்கா? அந்த கர்ணபூரகன் வந்து யானைக்கிட்டேருந்து அந்த பௌத்த சன்னியாசியை காப்பாற்றினதுனால சாருதத்தன் தன்னுடைய அந்த பிராவாரகத்தை அவனுக்கு கிஃப்டாக கொடுக்குறான், ஞாபகம் இருக்கா அந்த சீனு? ம், பிராவாரகத்தை எடுத்துன்னு வந்து கர்ணபூரகன் வசந்த சேனாட்ட கொடுக்குறான், சரியா? ஸோ அந்த சம்வாககன் தான் இவன், ஓகேவா? அந்த சம்வாகனை இவன் என்ன பண்ணான், அந்த வசந்த சேனா அப்படின்னா அந்த தியூதகரன், ஓகே, ஸோ வந்து அந்த அந்த தியூதகரனை வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த சம்வாகனுக்கு இவன் வந்து அவனை வந்து ரிலீஸ் பண்ணுறான் அந்த இதுலேருந்து, டெட்லேருந்து. அந்த அவன் ஏதோ ஒரு 10 காயின் ஏதோ கொடுக்கணும் அந்த இவனுக்கு, அந்த மாத்துரனுக்கு. அதனால தான் அவன் ரெண்டு பேரும் சேஸ் பண்ணிட்டு வரா. ஸோ இவன் வசந்த சேனா வீட்டுக்குள்ளே வந்தவுடனே அந்த 10 காசை கொடுத்து அவனை வந்து அந்த இதுலேருந்து ரிலீஸ் பண்ணுறா வசந்த சேனா. ஸோ அதை வந்து இங்கே சொல்கிறான், அவன் வந்து என்னை வந்து 10 சொர்ண காயின்கள் கொடுத்து என்னை ரிலீஸ் பண்ணா, அவளுக்கு வந்து நான் பிரத்யுபகாரம் ஒன்றும் பண்ணலை, அவள் வந்து என்னை வந்து, பட் எனக்கு என்னென்ன ஆத்மானம் நான் எப்படி எடுத்துக்கிறேன் என் செல்ஃபை அப்படின்னா, ஷி ஹஸ் பீன் பாட், ஷி ஹஸ் என்னை வந்து அவள் வாங்கிட்டா, 10 காசை கொடுத்து, 10 சொர்ண காயின்களை கொடுத்து என்னை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டா, என்னை வந்து வாங்கிட்டா விலைக்குங்கிற ஒரு ஆத்மபாவம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதான் எங்கள் விஷயம், ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து என்னென்னா, பிரக்ஷாலிதம் என்ன படிக்கணும், இல்லை அங்கதானே படிக்கணும் அவளே, ஆமா, பிரக்ஷாலிதம் ஏதன்மையா, பிரக்ஷாலிதம் ஏதன்மையா சீவர கண்டம். ஸோ வந்து இந்த இது இருக்குபார், என்னுடைய இந்த துணி இருக்குபார், இது வந்து என்னால் நல்லா தோச்சுட்டேன் நான், கிம்னு கலு ஷாக்காயாம், ஸோ வந்து இதை வந்து நான் காய போடணும். ஸோ ஷாக்காயாம் சோஷயிஷ்யாமி, ஷாக்கான பிரான்ச்சில் வந்து இதை காய போடட்டா அப்படின்னு யோசிக்கிறான். இஹ வானராகா விழும் பந்தி, பட் இந்த இடத்துல வந்து நிறைய குரங்குகள் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, ஸோ அவைகள் இந்த தூக்கின் போயிடலாம், அதனால வாண்டாம் ஷாக்கால போட வேண்டாம்னு டிசைட் பண்ணுறான். கிம்னுக்கலு பூமியாம், சரி பூமியில் போட்டுட்டா அப்படிங்கிறான். தூளி தோஷகா பவதி, பூமியில் போட்டால் ஏற்கனவே ஈரமாக இருக்கிற துணியில் இன்னும் கொஞ்சம் தூசி வந்து அழுக்கு ஒட்டினுடும் அப்படிங்கிறான். ஸோ எங்கே தான் போடுறது, தத் குத்திர பிரசாரி சோஷயிஷ்யாமி, எங்கே போட்டு நான் காய வைப்பேன், பவத்து இருக்கட்டும், இஹ வாத்தாலி புஞ்சிதே சுஷ்கபத்திர சஞ்சயே பிரசாரிஷ்யாமி. ஸோ யார் இந்த இந்த காத்துனால் அடிக்கப்பட்ட அந்த பர்ணங்கள் இருக்கு பார், காஞ்சி போன இலைகள் குவிச்சிருக்கு, அது மேலே போடுறேன். அந்த குவிச்சு இருக்கிறதுக்குள்ளே யார் இருக்கா, வசந்த சேனா இருக்கா, புரியுறதா? ஸோ நமோ புத்தாய அப்படிங்கிறான், நமோ புத்தாய பவது தர்மாட்சராணி உதாகராமி, நான் வந்து தர்ம விஷயங்களை, தர்ம சஞ்ச விஷயமான ஸ்லோகங்களை சொல்கிறேன், ததா கிருத்வா, அதான் அங்கே இருக்கு, ஆமாம், இல்லை இல்லை, பஞ்சஜன ஜேன மாலிதா இத்தியாதி பூர்வோக்தம் படத்தி, அந்த முன்னாடி சொன்னதை ரிப்பீட் பண்ணுறான். அதுவா அலம் மம ஏதேன ஸ்வர்கேன, போரும்பா இது படித்தா சொர்க்கத்துக்கு போமா, இதெல்லாம் எனக்கு போரும். யாவத்தஸ்யாக வசந்த சேனாயாக புத்த உபசேவி உபாசிக்காயாக பிரத்யுபகாரம் ந கரோமி, யயா தசானாம் சுவர்ணகானாம் கிருதே தியூதகராபியாம் நிஷ்கிரீதஹ ததப்பிரபிருதி தயா கிரீதமிவ ஆத்மானம் அவகச்சாமி. ஸோ நான் வந்து யாவத்து, நான் வந்து ஐ ஹாவ் டு ரிலீஸ் மை செல்ஃப் ஃப்ரம் த டெட் ஆஃப் வசந்த சேனா. அவளுக்கு என்ன அந்த வசந்த சேனாவானவள் என்ன அப்படின்னா, அவளும் ஒரு புத்த உபாசிகா, அவளும் வந்து ஒரு புத்தரை சேவை பண்ணுறவ, அவளுக்கு நான் பிரத்தி உபகாரம் யாவத்ன கரோமி, எது வரைக்கும் நான் அவளுக்கு வந்து அவள் பண்ண உபகாரத்தை நான் ரிட்டர்ன் பண்ணலையோ, அவள் என்ன பண்ணா எனக்கு உபகாரம் அப்படின்னா, யயா எந்த வசந்த சேனையினால் தசானாம் சுவர்ணகானாம் கிருத்தே தியூதகராபியாம் நிஷ்கிரீதக. ஸோ ஐ ஹவ் பீன் பாட் ஃபார் 10 கோல்டு காயின்ஸ், யார்கிட்டேருந்து, தியூதகர கரன் கிட்டேருந்து. தத்த பிரபுத்தி அங்கே அந்த அண்ணிலேருந்து ஆரம்பிச்சு
தயா அந்த வசந்தசேனாயாக வசந்தசேனையா கிரீதமிவ ஆத்மானம் அவகச்சாமி. நான் வந்து என்ன நான் எப்படி என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன்னா, அந்த 10 காசை கொடுத்து அவ வந்து தியூதகரன் கிட்டேந்து என்னை ரிலீஸ் பண்ணாலும், நான் ஆத்மானம் நான் எப்படி என்ன நினைச்சுக்கிறேன்னா, அவசிய என்னை வந்து அவள் வாங்கிட்டா பைசாக்குங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு. கிம்னு கலு பர்ணோதரே சமுச்வசிதம் சமுச்வசதி. இது என்ன இந்த பர்ணத்தினுடைய மேலே வந்து ஏதோ ஒரு யாரோ வந்து மூச்சு விடுற மாதிரி தெரியறதே அப்படின்னு பாக்குறோம். படி. வாதாதபேன தத்தானி ஜீவரதோயேன சிமிதானி பத்ராணி ஏதானி விஸ்தீர்ண பத்ராணி மன்யே பத்ராணி வஸ்குரந்தி. ஸோ வந்து இங்கே இந்த இந்த பர்ணங்கள் எப்படி இருக்குன்னா, வாத ஆதபேன தப்தானி, அந்த சூடான காற்றுனால தவிக்கப்பட்டவைகளாக இருக்குது இந்த பத்ராணி. மேலும் எப்படி இருக்குது, மேலும் எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது நான் வரத்துக்கு முன்னாடி நல்லா அந்த சூரியனுடைய அந்த தாபமானது அந்த பத்திரம் மேலே விழருது, அதனால் தப்தம் அந்த பத்திரம், தப்தானி பத்ராணி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் வந்ததுக்கப்புறம் சீவரத்தோயேன ஸ்மித் ஸ்திமிதானி, சாரி சீவர தோயேன ஸ்திமிதானி பத்ராணி. சீவர தோயம்ங்கிறது இந்த துணியிலேருந்து வர அந்த தண்ணியிலேருந்து, ஸ்திமிதம் அப்படின்னா வெட்டு, ரொம்ப வந்து நனைஞ்சிருக்கு இந்த பத்திரங்கள். இவைகள் எப்படி அப்படின்னா, ஏதானி விஸ்தீர்ண பத்ராணி மன்யே பத்ராணி இவ ஸ்புரந்தி. அதாவது எப்படி வந்து பத்ராணினா, இங்கே வந்து பக்ஷிகளுக்கு உள்ள அந்த பக்ஷங்களை சொல்கிறார், எப்படி வந்து பக்ஷிகள் வந்து தன்னுடைய பத்திரங்களை அதாவது பக்ஷங்களை ஸ்புரந்தி நல்லா ஸ்பந்தந்தே ஆட்டுறதோ, அதே மாதிரி இந்த ஏதானி விஸ்தீர்ண பத்ராணி மண்யே, இவைகள் வந்து இந்த இந்த விஸ்தார பத்திரங்கள் அந்த மாதிரி இருக்கு. புரியுறதா? அதாவது என்ன சொல்றதுன்னா, எப்படி வந்து இந்த காஞ்சி போன இலைகள் வந்து என்னோட அந்த தண்ணியில இருந்து துணியிலேந்து வர தண்ணிய வந்து அதை வந்து சுஷ்கம் பண்றதோ, அதே போல இந்த பறவைகளுடைய விங்ஸ் ஆனது வந்து எப்படி ஆடுன்றதோ அந்த மாதிரி சொல்றாங்க. ஆமா, அதாவது பறவைகள் தன்னுடைய பங்குங்களை எப்படி ஸ்பந்தனம் பண்ணுமோ, இப்படி இப்படி ஆட்டுமோ, அந்த மாதிரியே இந்த சீவரம் விழுந்ததுனால அந்த இலைகள்லாம் அப்படியே விஸ்தாரமா வருது, ஸ்ப்ரெட் ஆயிக்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதா? எக்ஸ்பான்ஷன் காட்டுற. ஆமா, தெரியல எனக்கு பத்திரம்ங்கிறது எங்கேயாவது விங்ஸ் இருக்கான்னு தெரியல. இன் ஜென்ரலாவே வச்சுக்கலாம், எப்படி பத்திரங்கள் வந்து அந்த காத்துக்கு ஆடுமோ இல்லைன்னா மூவ் ஆகுமோ, அதே மாதிரி இந்த இந்த பத்திரங்களும் என்னோட சீவரம் மேல விட்டதுனால விஸ்தீர்ணம். சரி, சூப்பர், ஓகே, தேங்க்ஸ். ஸோ பத்திரம்னா விங்ஸ், பக்ஷியினுடைய பக்ஷங்கள், அவைகள் எப்படி வந்து புரிச்சுட்டு இருக்கோ, எப்படி வந்து ஸ்பந்தன் தேவோ, அதே மாதிரி ஏதானி விஸ்தீர்ண பத்ராணி மன்ய, இந்த இந்த பத்திரங்கள் இந்த இலைகள் வந்து அப்படியே வந்து விஸ்தாரமா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? நெக்ஸ்ட் படி. வசந்த சேனா சன்யாம் லப்த்வா ஹஸ்தம் தசே. வசந்த சேனைக்கு இப்போ கொஞ்சம் கான்சியஸ் வந்துருத்து, ஸோ அவள் செத்து போல, அவள் வந்து ஹஸ்தம் தர்ஷயதி, முதல்ல மூச்சு காத்து மாத்திரம் வந்தது, இப்போ கொஞ்சம் கை காமிக்கிறா, அதாவது அந்த உள்ளுக்குள்ளேந்து கை மாத்திரம் வருது அந்த பர்ண இதுலேருந்து. சுத்தாலங்கார பூஷிதா ஸ்ரீஹஸ்த நிஷ்கிராமதி கதம் துதியோபி ஹஸ்த பிரத்யபிஜானாமீவ ஏதம் ஹஸ்தம் பகுவிதம் நிர்வர்ண்யம் அதவா கிம் விசாரேண சத்யம் சரேவ ஹஸ்த ஏனமே அபயம் தத்தம் பவது மே சிஷ்யே. நாட்டியேன உத்காட்டிய நாட்டிய திருஷ்ட்வா பிரத்யபிஞ்ஞாய ச சைவ புத்தோபாசிகம். இங்க நமக்கு அந்த பிராகிருதமும் சமஸ்கிருதமும் மாத்தி மாத்தி இருக்கா, ஸோ படிக்கிறதுக்கு வந்து எங்க பிராக்கெட் படிக்கணுங்கிறது கொஞ்சம் தடுமாறுறோம். அதான் ஸோ ஹாஹா சுத்தாலங்கார பூஷிதா ஸ்ரீஹஸ்தா நிஷ்கிராமதி. ஸோ அலங்கார பூஷிதமாக ஒரு ஸ்திரீனுடைய ஹஸ்தமானது வெள்ள வருது. கதம் த்விதியோபி ஹஸ்தா, இன்னொரு ஹஸ்தமும் எங்க பிரத்யபி ஜானாமி இவ ஏதம்
அஸ்தம் இல்லையா, அதானே இருக்கு. இல்லை பிரத்யபி பிரத்யபி ஜானாமி ஏ இவ ஏதம் ஹஸ்தமா? ஆமாம். ஸோ இந்த இந்த ஐ எம் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் திஸ் ஹேண்ட் என்ன அப்படின்னா யாரோடது? பகுவிதம் நிர்வரணிய இன்னும் கொஞ்சம் அப்படி பார்க்குறான், அப்சர்வ் பண்ணுறான். அத்த கிம் விசாரேன, யோசிக்கவே வேண்டாம். சத்தியம் சயேவ ஹஸ்தக, அதே கை தான். ஏனமே அபயம் தத்தம், எந்த கைகளினால் எனக்கு வந்து அபயமானது கொடுக்கப்பட்டதோ அந்த வசந்த சேனாவினுடைய கைகள் தான் இது. பவத்து பிரேக்ஷிஷியை பார்க்குறேன். சாயேவ புத்த உபசேவிகா, அவளே தான் அப்படின்னுட்டு நாட்டியேன உத்காட்டிய திருஷ்டுவா பிரத்யபிக்ஞாயச்ச, அதாவது அங்கே வந்து அதாவது பண்ணி காமிக்கிறான், அந்த பர்ணத்தெல்லாம் தள்ளுறான், தள்ளிட்டு அவளை இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறான் பார்த்துட்டு. ம் இல்லை வசந்த சேனா ஆங்ஷ ஆகாங் ஆகாங்ஷதி, அவள் வந்து தண்ணி வேணும்னு கேட்குறா. ம் கதம் உதகம் யாச்சதே தூரே ச தீர்கிகா கிமிதானே மற்ற கரிஷ்யாமி பவது ஏதத் சீவரம் அஸ்யாஹ உபரி காலயிஷ்யாமி. சரி, தத்தா கரோதி. ஸோ வந்து இவ பாவம் தண்ணி கேட்குறா, உதகம் யாச்சதே, இவள் வந்து தண்ணி கேட்குறா, தூரேச்ச தீர்க்கிக்கா, ஆனால் இங்கேருந்து கிணறு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. கிம் இதானி மற்ற கிம் கரிஷ்யாமி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? பவத்து இருக்கட்டும், இந்த சீவரம் இதில் இருக்கிற அந்த சீவரம் ஏற்கனவே வெட்டாக இருக்குல்ல, அதை வந்து நான் இவன் மேலே வந்து காலயிஷ்யாமி, ட்ரிப் பண்ணுறேன் அதில் இருக்கிற வாட்டரை. ததா கரோதி, பண்ணுறா. ம் விஜயதி. ஸோ வந்து அவளுக்கு வந்து கான்சியஸ் அவளுக்கு வந்து கான்சியஸ் ரீகெயின் பண்ணிட்டா, எழுந்துக்கிறா. பிக்ஷு வந்து பட்டாந்தேன விஜயதி அப்படின்னா தன்னோட அந்த துணியினால காத்து வீசறான் அவன். வசந்த சேனா ஆரிய ஆரிய கஸ்தம், யார் நீ? கிம் மாம் நஸ்மரதி புத்த உபசேவி உபாசிகா தசசுவர்ண நிஷ்கிரீதம். ஓ, நீ என்னை வந்து மறந்து போயிட்டியா? என்ன ஞாபகம் இல்லையா? நீ தானே என்னை வந்து 10 ஸ்வரான் கொடுத்து வாங்கின அப்படிங்கிறான். அவளால் வந்து அது தாங்க முடியல. அதாவது 10 காசு கொடுத்து 10 சுவர்ண காயின் கொடுத்து நீ என்னை வாங்கினியே, உனக்கு என்ன ஞாபகம் இல்லையான்னா அது வந்து வசந்த சேனாவுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா 10 காசு கொடுத்து இவனை வந்து நான் தாசனாக எனக்கு வச்சுட்டு இருக்கேனா, அது அவளுக்கு இஷ்டம் இல்லை. ஆர் இவன் தன்னுடைய பிரியன், அந்த பிரியனை வந்து அவள் 10 காசு கொடுத்து வாங்கியிருக்காளா, அது அந்த அந்த மாதிரி ரெண்டு அர்த்தத்தை அவள் எடுத்துக்கிறான். அதனால் அதுக்கு என்ன சொல்கிறா, ஸ்மராமி ந புனர் யதா ஆர்யக பணதி, உன்னை ஞாபகம் இருக்குது, ஆனால் வந்து நான் உன்னை காசு கொடுத்து வாங்கினேன், உன்னை நான் அடிமையாக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறத நான் எனக்கு ஞாபகம் இல்லை. வரமகம் உபரதா ஏவ, அதை விட நான் இங்கே செத்து போகிறதே நல்லது. அதாவது உன்னை நான் தாசனாக்குறதும் எனக்கு பிடிக்காது, ஆர் எனக்கு அடிமையாக வச்சுண்டு என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு அர்த்தத்தில் அவள் எடுத்துக்கிறான். புரியுறதா? அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு நான் செத்தே போகலாம் அப்படிங்கிறான். வரமகம் உபரதா ஏவ, நான் வந்து செத்து போறதே நல்லது அப்படிங்கிறான். ஆமா, வரமகம் உபரதா ஏவ, ஆனா இது நல்ல இயாசி போட்டு வாட்டும்னு நினைக்கிறேன் இந்த புக்ல. என்ன இது அப்படிங்கிறான். நீ வந்து அதாவது நான் வந்து செத்து போறலாம் பெட்டருங்கிறான்ல, அதுக்கு அவன் பதில் சொல்றான், சரி என்ன நீ இப்படி சொல்ற அப்படிங்கிறான். ரொம்ப வருத்தத்தோட எது சதிருஷம் வேஷபாவசியனா, அதாவது விருத்த உபாசிக்கே புத்த உபாசிக்கே கிம்னு இதம்னு கேக்குறான். அதாவது அந்த கிம்னு இதத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்தித்தியில வந்து நீ என்ன பர்ணத்துக்குள்ள நீ இருக்க, காஞ்சி போன இலைகளுக்குள்ள நீ படுத்துட்டு இருக்கிய, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவன் அந்த அர்த்தத்துல கேட்கறான். அதுக்கு வந்து இவ சொல்றா, எது சதுருஷம் வேஷபாவசிய அப்படின்னா, வேஷ்யாஸ்திரீக்கு இந்த மாதிரி நிலைமை தான் ஆகும். அவளுக்கு என்ன வேணா, பிகாஸ் அவளை வந்து காப்பாத்துறவா யாரும் கிடையாது. அவனுக்கு அவளுக்கு வந்து என்ன ஸ்திதி வேணா ஆகும், யார் வேணா என்ன வேணா அவளை பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த அதுதான் அது உச்சிதம், இது என்னுடைய வேஷபாவத்துக்கு உச்சிதமான காரியம் எனக்கு நடந்திருக்குன்னு அர்த்தம். இது கூட இயாசி. ஆமா ஆமா, எத் சதுருஷம் வேஷபாவசியம்.
படி. பிக்ஷு உத்திஷ்டது உத்திஷ்டது புத்தோபாசிகா தாம் பாதப சமீப ஜாதாம் லதாம் அவலம்பியத் இதி லதாம் நாமயதி தொடப்படாது இல்லையா. சோ அதனால என்ன பண்றான், இவளை கை கொடுத்து அவன் தூக்க முடியாது. அதனால என்ன சொல்றான், எழுந்துக்கோ இந்த பாதப சமீப ஜாதாம், இந்த மரத்துக்கு பக்கத்துல உண்டாயிருக்கே இருக்கிற ஒரு லதாம், அந்த கிரீப்பரை பிடிச்சி அவலம்பிய அதை பிடிச்சிக்கோ. இது லதாம் நாமயதி, அந்த கிரீப்பரை வந்து பெண்டு பண்ணுறான், கீழே கொண்டு வரான், அவளுக்கு ரீச் ஆகிற மாதிரி. வசந்த சேனா கிரகித்வா உத்திஷ்டதி, அவள் எழுந்துக்கிறான் அதை பிடிச்சிண்டு. ஏதஸ்மின் விஹாரே மம தர்ம பகினி திஷ்டதி தஸ்மின் சமாஸ்வஸ்தமனா பூத்வா உபாசிகா கேஹம் கமிஷ்யதி ஏதஸ்மின் விஹாரே, இந்த புத்த விஹாரம் இங்க பக்கத்துல இருக்கே, மம தர்ம பகினி திஷ்டத்தினா அவளும் வந்து தர்ம மார்க்க மூலமாக எனக்கு ஒரு பகினி, ஷீ இஸ் ஆல்சோ ஆஃப் த சேம் தாட், அவளும் வந்து சன்னியாசம் வாங்கின்றான், அப்படி ஒரு பகினியோதி இருக்கா. தஸ்மின்னு சமாஷ்வஸ்தமனா பூத்வா உபாசிகா கேஹம் கமிஷ்யதி. ஸோ உன்ன நீ வந்து தைரியமா பயப்படவே வேண்டாம், நீ அந்த உபாசிகாவினுடைய வீட்டுக்கு நீ போகலாம். தத் சனைகி சனைகி கச்சது புத்த உபாசிகா, ரொம்ப மொள்ளமா போ, பிகாஸ் நீ யூஆர் நாட் வெல். ஓகே, அப்புறம் இதி பரிகிராமதி கலமரா திருஷ்டுவா, அங்க வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு சொல்றான், அபசரத ஆர்யாக அபசரத ஏஷா தருணி ஸ்திரீ ஏஷ பிக்ஷுரிதி சுத்தக மம ஏஷ தர்ம. அதாவது லோகத்துல பாக்குறவா வந்து ஒரு ஒரு புத்த பிக்ஷுவானவன் ஒரு ஸ்திரீயோட போயிட்டு இருக்கான், அதுவும் எப்படிப்பட்ட ஸ்திரீ, ஒரு கணிகா ஸ்திரீயோட போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அதை பார்த்துட்டு இவன் சொல்றான், அபசரத நகரங்கோ இந்த தருணி ஸ்திரீ ஏஷ பிக்ஷு இது சுத்தக மம ஏஷ தர்ம, பட் என்னுடைய மனசானது சுத்தம். ஸோ மனசு சுத்தமா இருக்கிறவாளுக்கு மத்தவா என்ன சொல்றாங்கிறது இல்ல, அத சொல்றான். அடுத்தது படி. ஆமா, ஏஷ பிக்ஷுரிதி சுத்தோ மம ஏஷ தர்ம, அதாவது சுத்தோ சுத்தக மம ஏஷ தர்ம, அது மாத்திரம் தான் வரும் இஆர்சில. ஏஷ பிக்ஷுன்னு போட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவேள். ஆமா, பிக்ஷுன்னு போட்டால் நீங்க கண்டுபிடிச்சிருவேள், வெறும் சுத்தோ மம ஏஷ தர்ம மாத்திரம் தான் வரும், அத மாத்திரம் மார்க் பண்ணிக்கோங்க. படி. ஹஸ்த சயதோ முக சயத இந்திரிய சயத ஹச கலு மனுஷ்ய கிம் கரோதி ராஜகுலம் தஸ்ய பரலோகோ ஹஸ்தே நிஷ்சல. ஹஸ்த சயத முக சயத அப்படின்னாலே ஒரு கண்ட்ரோல், எவனுக்கு வந்து தங்கள் தன்னுடைய கைகள் கண்ட்ரோல்ல இருக்கோ, தன்னுடைய முகமானது வாயானது கண்ட்ரோல்ல இருக்கோ, இந்திரிய சம்யுத்தம் அவனுடைய இந்திரியங்கள் கண்ட்ரோல்ல இருக்கோ, சகலு மனுஷ்யக அந்த மனுஷியனானவன் அவனுக்கு கிம் கரோதி ராஜகுலம் தஸ்ய பரலோக ஹஸ்தே நிஷ்சலக, ராஜகுலமானது அப்படிப்பட்ட இப்படி வந்து ஒரு கண்ட்ரோல்டா இருக்கிறவனை யார் வந்து தடுக்கும், ராஜகுலத்தால என்ன பண்ண முடியும், எப்படிப்பட்ட மனுஷியன் அவன் அப்படின்னா, எவனுக்கு பரலோகே பரலோக ஹஸ்தே நிஷலக, அவனுக்கு வந்து அந்த பரலோக பிராப்தி, இன்னொரு லோகம்ங்கிறது நிச்சலமா அவனுக்கு வந்து வித்தவுட் எனி டவுட், அவனுக்கு வந்து பரலோகம் சொர்க்கலோகம் போறதுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு புருஷனுக்கு நிச்சயமோ, அப்படிப்பட்ட ஆளை ராஜகுலம் என்ன பண்ண போறது, அவனுடைய சொர்க்க பிராப்தியானது யாராலையும் தடுக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். வசந்த சேனாங்கிற ஒரு கணிகாவோட அவன் வந்து போனாலும் அதுல வந்து அதர்ம சங்கியான காரியம், அதான் விஷயம் அங்க புரியுறதா. அவன் வந்து இந்த மாதிரி ஒரு புத்த பிக்ஷு வந்து இந்த மாதிரி ஒரு இவளோட போயிட்டு இருக்கானே அப்படின்னு ஒரு சங்கா தேவையில்லை, பிகாஸ் அவனுக்கு வந்து மனசு வந்து சுத்தம். ஸோ அப்படிப்பட்டவனுக்கு வந்து யாருமே வந்து இன்னும் அவன் அவன் தன்னையே தான் கண்ட்ரோல்ல வச்சுட்டானா யார் யார் என்ன பண்ண முடியும் அவனை இல்லையா. அவனுக்கு ஆசை
அது இதில் ஈடுபாடு, இதில் அந்த ஆசை இருக்குது, இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு எல்லாமே வந்து சேரும். பட் வந்து இவனுக்கு வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் இன் கண்ட்ரோல் வித் எவ்ரி திங். அவனோட கையில வந்து அது நிச்சலமா இருக்கு, துருவமா அவன் அவன் ரெடியா இருக்கு சொர்க்க லோகம்ங்கிறது அவன் கையில. கரே திஷ்டதி சொர்க்க பரலோக, அவனுக்கு வந்து தேர் இஸ் நோ பேரியர் ஃபார் ஹிம் டு ரீச் த பரலோகம். அப்படியா? இங்க உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அதான் அந்த வைராகிய சதகத்துல வருமே, ஆஷாயாக ஏ தாசாக தே தாசா சர்வலோகசிய ஆஷாம் ஏஷாம் தாஸ் ஆஷா ஏஷாம் தாசி தேஷாம் தாசாயதே லோக. ஆசை, ஆசைக்கு யார் அடிமையோ அவன் வந்து இந்த உலகத்துக்கே அடிமை, ஆசை யாருக்கு அடிமையோ அவனுக்கு வந்து இந்த உலகமே அடிமை. அவன் எதுக்கும் வந்து ஆசைப்பட போறதில்ல இல்லையா? அதான் இது நிஷ்கிராந்தாக சர்வே, எல்லாரும் வந்து கிளம்பிடுறா. இது வசந்த சேனா மோட்டனோ நாம அஷ்டமோ அங்க. ஸோ வசந்த சேனாவை மோட்டனகன்னா அந்த ஆமா சூர்ணீ கிருத்த அந்த என்னது பிஷ்டி பாவம் அந்த மாதிரி பண்ற நாம அஷ்டமோ அங்க சமாப்தா, எட்டாவது அங்கம் முடிஞ்சு.